வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று திருச்சிராப்பள்ளியில் தேசம் காப்போம் பேரணி நடைபெற உள்ளது. மத்திய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அடம் பிடிப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானதாகும், மக்களின் உணர்வுகளை அவமதிப்பதாகும். இந்த சட்டம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட போது, மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்ட போது ஆதரவு தெரிவித்த பல கட்சிகள், பிஜேபி ஆதரவு கட்சிகள், குறிப்பாக பிஜு ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஏஜிபி போன்ற அமைப்புகள் கட்சிகள் தற்போது இவற்றை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். அது மட்டுமில்லாமல் கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம், என்பிஆர் என்ஆர்சி ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் பஞ்சாப், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இவற்றுக்கு எதிரான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்படி இந்திய அளவில் பெரும்பான்மை மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் பல மாநில அரசுகள் அல்லது சட்டப்பேரவைகள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கும் நிலையில் இதனை மதித்து மத்திய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. மத்திய அரசு மட்டுமின்றி மாநில அரசு, தமிழக அரசு, மேற்கு வங்கம், கேரளா முதலமைச்சர்களை, புதுச்சேரி முதலமைச்சர் ஆகியோரை பின்பற்றி குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம், என்பிஆர் என்ஆர்சி ஆகியவற்றையும் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. தேசிய மக்கள் தொகை பதிவேடு வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான என்பிஆர் மேனுவல் பதிவு செய்யும் அதிகாரிகளுக்கான வழிகாட்டும் கையேடு மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 2003ஆம் ஆண்டு செய்யப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி பதிவு செய்யும் அலுவலர்கள் யாரையும் சந்தேகத்திற்குரிய குடிமகன் என்று முத்திரை குத்த முடியும். அந்த அதிகாரத்தை கணக்கெடுப்பு நடத்தும் அலுவலர்களுக்கு 2003ஆம் ஆண்டு செய்யப்பட்ட சட்ட திருத்தம் அளிக்கிறது. ஆகவே இது மிகவும் ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கும். யாரை வேண்டுமானாலும் அந்த அலுவலர் சந்தேகத்துக்குரிய குடிமகன் என்று அறிவிக்க முடியும். அத்தகைய சந்தேகத்திற்குரிய குடிமகன்களை
தீர்ப்பாயத்தின் மூலம் சந்தேகத்திற்குரிய நபரை விசாரித்து குடியுரிமை வழங்குவதா வழங்க வேண்டாமா என்பதை தீர்மானிக்க சட்டம் வழிவகை செய்கிறது. அதற்காக ட்ரிபியூனல் உருவாக்கப்படும். அது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் திறந்தவெளி சிறைச்சாலை என்னும் டிடென்ஷன் கேம்ப், தடுப்பு முகாம்கள் கட்டப்பட்டு அதில் அவர்களை அடைத்து வைக்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. அசாமில் அப்படித்தான் நடந்தேறியிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் தடுப்பு முகாம்களில் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. போதிய உணவு இல்லாமல், சுகாதாரம் இல்லாமல் நாடற்றவர்களாக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் தடுப்பு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டு அவர்கள் சரியாக பராமரிக்கப்படாத நிலையில் உயிரிழக்கும் அவலம் ஏற்பட்டு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. அசாமில் மட்டும் இந்த நடவடிக்கையால் 6% பேர் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாநில மக்கள் தொகையில் இது இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சுமார் 8 கோடி பேர் குடியுரிமையற்றவர்களாக அல்லது நாடற்றவர்களாக ஆக்கப்படும் நிலை ஏற்படும் என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் பல்லாயிரக்கணக்கான தடுப்பு முகாம்களை கட்ட வேண்டிய நிலை வரும். அசாமில் 3000 பேரை அடைத்து வைப்பதற்காக கட்டப்பட்ட தடுப்பு முகாம்களுக்கு அரசு 46.5 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது. 3000 பேரை மட்டும் அடைத்து வைப்பதற்கான தடுப்பு முகாமுக்கு அரசு செய்திருக்கிற செலவு 46.51 கோடி. இப்படி இந்தியா முழுவதும் 26,658 தடுப்பு முகாம்களை கட்ட இருக்கிறார்கள். 26,658 ஏறத்தாழ 27,000 தடுப்பு முகாம்கள் கட்டப்பட வேண்டும். அதற்கு இந்திய அரசு 12,00,000 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டிய நிலை வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 12,00,000 கோடி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான செலவு வேறு, குடியுரிமையற்றவர்கள் என்று கண்டறியப்பட்டவர்களை தடுத்து வைப்பதற்காக அவர்கள் கட்டவிருக்கிற தடுப்பு முகாம்களுக்கு 12,00,000 கோடி ரூபாய் செலவு செய்ய நேரும் என்பது கணக்கிடப்பட்டுள்ளது. இது இந்தியாவினுடைய GDP என்கிற ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தியின் மதிப்பில் சுமார் 9% ஆகும். உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கும், 100 நாள் வேலை திட்டத்திற்கும், மதிய உணவு திட்டத்திற்கும், ஆரம்ப கல்விக்கும் ஒதுக்கீடு செய்வதற்கு பணம் இல்லை என்று சொல்லுகிற மோடி அரசு, மக்களை குடியுரிமையற்றவர்களாக ஆக்குவதற்கு தடுப்பு முகாம் கட்டுவதற்கு 12,00,000 கோடி செலவு செய்ய தயாராக இருப்பது எவ்வளவு பெரிய முரண் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் தம்முடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறிப்பாக தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த திட்டத்தை, சட்டத்தை முழுமையாக கைவிட்டுவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பதற்குரிய நடவடிக்கையில் இறங்க வேண்டும். இது நாட்டை இருள்மயமாக்கிவிடும், இருள் சேற்றில் கொண்டு போய் அழுத்திவிடும் என்பதை எச்சரிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. தேசிய குடியுரிமை பதிவேடு NRC, இதனை நாங்கள் இதுவரையில் விவாதிக்கவே இல்லை, அப்படி ஒரு திட்டமே எங்களிடத்தில் இல்லை என்று பிரதமர் பேசி வருகிறார். ஆனால் இதனை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி வருகிறார். பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் இடையில் இவ்வளவு பெரிய முரண்பாடு! இது இரண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம். மக்களிடையே வெகுவாக எதிர்ப்பு எழாமல் தடுக்கும் நோக்கில் பிரதமர் ஆற்றுப்படுத்தும் வகையில் அல்லது ஏமாற்றும் வகையில் பேசி வருகிறார். NRC குடியுரிமை யார் யாருக்கு அளிப்பது என்பதை இறுதிப்படுத்துவதற்கான ஒரு பதிவேடு, ஒரு ஆவணம். NPR நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் NRCயை தயாரிப்பதும் அதை நடைமுறைப்படுத்துவதும் மிகவும் இலகாகிவிடும், எளிதாகிவிடும். அதன் பின்னர் தடுப்பு முகாம்களை கட்டித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலை உருவாகும். அதன் மூலம்
கோடிக்கணக்கான மக்களை நாடற்றவர்களாக குடியுரிமை அற்றவர்களாக ஆக்கும் நிலைமை ஏற்படும். எனவே மோடி அவர்கள் ஒரு கருத்தையும் அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்தையும் சொல்லி நாட்டு மக்களை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது, ஏமாற்றும் முயற்சியை கைவிட வேண்டும். இந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி ஆகியவற்றை மக்கள் மீது திணித்து பொருளாதார வீழ்ச்சியடைந்திருக்கிற இந்திய தேசத்தின் அவலத்தை மூடி மறைப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை பற்றிய விவாதத்திற்கு இடம் கொடுக்காமல் தடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மதத்தின் பெயரால் மக்களிடையே பிளவு உண்டாகும் சூழல் உருவாகியிருக்கிறது. ஐநா பேரவையினுடைய பொதுச் செயலாளரே, சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லிம்கள் வெகு விரைவில் நாடற்றவர்களாக ஆக்கப்படும் சூழல் உருவாகும், நெருக்கடி உருவாகும் என்று தனது கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். சர்வதேச அளவில் பல்வேறு அமைப்புகள் இந்திய அரசின் சிஏஏ சட்டத்தை விமர்சனம் செய்து வருகின்றன. அண்மையிலே ஐஎம்எஃப் என்கிற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சி உலக பொருளாதாரத்தையே கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது, உலக பொருளாதாரத்தை பின்னடைவுக்கு இட்டு செல்லும் அவலம் ஏற்பட்டுவிடும் என்கிற கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பொருளாதார வீழ்ச்சியை சரி செய்வதற்கு, சீர் செய்வதற்கு, மீட்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாத இந்த மதவெறி சக்திகள் நாட்டை மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் முயற்சியிலே ஈடுபடுவது இந்திய அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கிற முயற்சி. அதன் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்த சனாதன சமூக அமைப்பை கட்டமைக்கும் முயற்சியிலே இந்த சங் பரிவார் கும்பலால் இயக்கப்படும் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும். இதனால் முஸ்லிம்கள் மட்டும் பாதிக்கப்படுவார்கள் என்று நம்பினால் அது ஒரு அறியாமை. இதனால் ஏழை எளிய மக்கள் மட்டும்தான், தலித்துகள், பழங்குடிகள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று கருதினாலும் அது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிற ஒரு மூட நம்பிக்கை. ஒட்டுமொத்தத்தில் இந்த தேசத்திற்கு ஆபத்து, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. இவ்வளவு காலம் நாம் கட்டி காப்பாற்றி வருகிற சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து. எனவே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அதற்கான பேரணிதான் இன்றைக்கு நடத்துகிறோம். மேலும் அண்மையிலே உத்தரகாண்ட் மாநிலம் தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இடஒதுக்கீட்டுக்கு, சமூக நீதிக்கு முற்றிலும் எதிராக குழி தோண்டி புதைக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. இதை எதிர்த்து உடனடியாக மத்திய அரசு ரிவ்யூ பெட்டிஷன், மீளாய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதை எதிர்த்து நாளை மீளாய்வு மனுவை தாக்கல் செய்கிறோம். மத்திய அரசு, மாநில அரசு, குறிப்பாக தமிழக அரசு இந்த தீர்ப்பை எதிர்த்து மீளாய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதோடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றி அதனை அரசமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் இணைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. வரும் 22ஆம் தேதி திருச்சியில் தேசம் காப்போம் பேரணி, ஏழை தமிழர் முனைவர் தோள் திருமாவளவன் தலைமையில் ஓரணியில் திரள்வோம். நாள் பிப்ரவரி 22, இடம் திருச்சி, நேரம் காலை 10 மணி. சனாதனத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காத்திட அனைவரும் அணி திரள்வீர்.